நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. நிறைய திரைப்பிரபலங்கள் இப்ப பாஜகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களே சார், திரு வடிவேல் எல்லாம் வரப்போறதா செய்திகள் வந்துருக்கு. காலி பயலையும் ரவுடி பயல்களையும் கொலகார பயல்களையும் கஞ்சா கடத்துறவங்களையும் கொண்டு கூட்டின்னு சேர்த்து வச்சாங்க. ஒரு பக்கம் முருகன் அவர்களே பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்க, திரு அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் சொன்ன தப்புன்னு சொல்லி, இவங்க அடிப்படையாக பெரியார் சித்தாந்தத்தில் ஊறினவங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாஜக என்பது ஒரு கங்கை போன்றது, புனிதமானது, அதில் சாகடைகள் வந்து கலந்தாலும் அந்த புனிதத்தன்மை கெட்டு விடாது என்று சொன்னார். உண்டா இல்லையா? நடிகை குஷ்புவா இருக்கட்டும், நமிதாவா இருக்கட்டும், மதுவந்தியா இருக்கட்டும், காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், திரு ராதா ரவியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் திரையின் மூலமா நிறைய ரசிகர்களை ஈர்த்தவங்க. அவங்களை எல்லாம் திரையில பார்த்து அந்த ரசிகர்கள் பாஜக பக்கம் திரும்ப மாட்டாங்களா? இதையெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? வைகை புயல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரபலமான திரைப்பட நடிகர் யாரு? வடிவேலு. அவர் அந்த வடிவேலு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி தோத்து போச்சே சார், அந்த வந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்து. நானே அவர் ஒரு தனி கட்சியாவே ஆரம்பிச்சார். எங்க போனார் அவர்? காண போயிட்டார் அரசியல் இருந்தே. கவர்ச்சி ஒரு திரைப்பிரபலங்கள் திரு ரஜினிகாந்த் கூட வரணும்னு இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்களே. இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்தா கும்பல் வேணா கூடல மொழிய ஓட்டு வராது சார். திரு எல்முருகன் முயற்சியில தான் நான் பாஜகவில் இணைந்துன்றாங்க. வேறு சிலரும் புதிதாக இன்னும் வரப்போறதெல்லாம் பெயர்கள் அடிப்படுது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு முயற்சியை தமிழக பாஜக எடுக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இது வந்து வதந்திகளா பரப்பப்படுகிறதா, இல்ல உண்மையிலேயே பாஜக வந்து அப்ரோச் பண்றாங்க? அது வந்து ஒரு மெகா பட்ஜெட்ல ஏதோ சினிமா தயாரிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். எழுந்துட்டு போன சௌக்கியமா இருந்துட்டு போமே இருக்கலாம். பெரிய சித்தாந்தம் நான் சொன்ன சித்தாந்தம்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கடவுள் பக்திங்கிறது இருக்கு. இன்னும் இவங்கள்ட்ட தான் பிஜேபிட்டு தான் கடவுள் பக்தி இருக்குங்கிறதுலாம் அதெல்லாம் கேக்கிறதுக்கே. ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வளருவதை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் விரும்பாதுன்னு சொல்றாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். வணக்கம் ஆதிஷ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் எல்லாருமே வரிசையா பாஜகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் அடுத்தடுத்து வரப்போறதா செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. கடந்த வாரம் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா வந்து பாஜகவில் இணைய போறதான்னு ஒரு செய்தி வந்தது, அது வதந்தின்னு அவர் மறுப்பு தெரிவித்தார். இப்போது நடிகர் வடிவேலு பாஜகவில் இணைய போறதா செய்திகள் வருது. நடிகர் பார்த்திபன், விஷால், இது போன்ற பல நடிகர்கள் வந்து பாக்யராஜ் போன்றவர்கள்லாம் பாஜகவில் இணைய போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அதே போல ஒரு 50 கோடி ரூபாய் பணமெல்லாம் பேசப்படுகிறதா சில சினிமா விமர்சகர்கள் எல்லாம் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல குஷ்புல இருந்து வந்துருவோம். குஷ்பு தான் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? குஷ்பு இணைந்தது அவங்களுடைய விருப்பம், அதில் நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. அவங்க ஒரு மிக நல்ல நடிகை. அவங்க சொன்னது போலவே ஐ எம் வெரி பியூட்டிஃபுல், போல்ட் அண்ட் அக்ரெசிவ், டேரிங் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணி. அதெல்லாம் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அது பொருந்துகின்ற வகையிலே தான் அந்த அம்மா இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே அந்த அவங்க வந்து எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவங்க வந்து டிஎம்கேல இருந்தவங்க, அவங்க ரொம்ப தீவிரமான பெரியாருடைய பக்தை. அங்கேருந்து போய் அந்த ரீசன்லாம் உங்களுக்கு தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு எலபரேட் வை ஷீ குவிட் டிஎம்கே. அதுக்கப்புறம் காங்கிரஸில் போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு எடுத்த உடனே அகில இந்திய ஸ்போக்ஸ் பர்சன், ஆமாம் ஸ்போக்ஸ் பர்சன்கிற மாதிரி கொடுத்தாங்க. திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது, காங்கிரஸோட தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். நிறைய மீட்டிங்ஸ் கூட்டின்னு போகிறது, முக்கியமாக பேச வைப்பது. அவங்கள கடைசியில் பேச, அதாவது அந்த ஒரு புரோட்டோகால்னு இருக்குது,
நல்ல தமிழகம் முழுவதும் தெரிந்த பெண்மணி, இந்தியா முழுக்கலுமே அவங்களை நல்லா தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படிலாம் ரொம்ப முக்கியத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறது என்னன்னா, இப்ப காங்கிரஸால அதிகமா பணம் கொடுக்க முடியல, அது ஒரு மீட்டிங் வருதுன்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், பிளஸ் அவங்களுடைய போர்டிங் அது அந்த லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக செலவாகிறது. இப்போ காங்கிரஸுக்கு அதிகமாக பணம் கிடையாது, அதனால அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று நான் கேள்விப்படுறேன். அது ஐ திங்க் மேபி ட்ரூ ஆல்சோ. அவங்க வந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் வியூ இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியோட போய் சேர்றாங்க, அது அவங்களோட விருப்பம். இப்போ இன்னைக்கு எல்லாரும் வியூஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு அவங்கவுங்க எதுவுமே டெஃபினட்டாக இல்லாத வியூஸ் தான் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாறுதல்களை கொண்டது தான் இன்னைக்கு இருக்கிறது, அவங்க சொன்னது போலவே இருக்கு. அதனால அவங்க அங்கே போய் சேர்ந்திருக்காங்க, அதில் ஒன்றும் நான் தவறு காணவில்லை. ஆனால் எனக்கு என்ன பயம் இருக்கின்றது என்றால், இந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சியானது ஆர்எஸ்எஸ் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அந்த அதனுடைய ஃபவுண்டேஷனில் தான் இயங்குகின்ற ஒரு கட்சி. அதில் மிகப்பெரிய ஆளுமைகள், உதாரணமாக திரு இல கணேசன் அவர்கள், அவருடைய 1987 எனக்கு பழக்கம், ஆர்எஸ்எஸ் சக பிராந்த பிரச்சாரக அப்போ தஞ்சாவூரில் இருந்தவர். 1990-91 தான் அவரை வந்து பிஜேபிக்கு அனுப்பினாங்க. அதுலேருந்து அவர் சைக்கிளில் ஸ்கூட்டரில் ஆட்டோலலாம் போய் அந்த கட்சியை வளர்த்தவர். அதே போல் என்ன தான் நீங்கள் 1000 விமர்சனம் வச்சாலும் திரு ஹெச் ராஜா அவர் வந்து அந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர். அவர்கிட்ட நம்ம எமோஷனலாக பேசக்கூடிய மனிதர் என்பதை தவிர அவரோட படிப்புலையோ அல்லது அவருடைய அனுபவத்திலேயோ எந்த வித குறையும் கிடையாது. அவர் ஹீ இஸ் அ கமிட்டட் கோர் ஆர்எஸ்எஸ் பர்சனாலிட்டி, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் தே மே பி ரெலகேட்டட் டு த பேக்ரவுண்டா, அது மாதிரி சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் அல்லது பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஈவன் வானதி சீனிவாசன் அவங்களெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் இதோடு தொடர்புடையவர், அவருடைய கணவரும் அப்படித்தான். அவங்களெல்லாம் கொண்டு இப்போ வர வேகத்தில் இவங்க வர வந்த வேகத்தில் அவங்களெல்லாம் தே மே பி ரிலேகேட்டட் டு த பேக்ரவுண்டோன்னு எனக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. அது வந்து பிஜேபிக்கே நல்லது இல்லை என்று நான் கருதுகிறேன். இல்லை குஷ்பு பதவி கொடுக்கல, எதுவும் பதவியெல்லாம் கொடுக்கல இன்னும் சார், ஒன்றும் கொடுக்க வேண்டாம் சார். அவங்க என்ன கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, ஐ எம் டேரிங் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அக்ரஸிவ் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவங்கள ஏன் கொண்டு வந்து உட்காந்துருக்காங்க? ஏதோ ஒரு பெரியார் கூடவே பெரியார் எஸ் அதுதான் சொல்றேன். நான் பெரியார் சொன்னது நான் பத்தி நான் இவரை திரு முருகன் அவர்களே நான் பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்க, சமூக செயல்பாட்டாளர் என்ற முறையில நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஜாயின் பண்ணி வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியார் அப்படின்னே சொல்கிறாரு. இதெல்லாம் நான் சொன்ன தப்புன்னு சொல்லி, இவங்க அடிப்படையாக பெரியார் சித்தாந்தத்தில் ஊறினவங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தன்னுடைய கருத்துக்களை டான் டான் அடிக்கிறவங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, பெரியாரை பற்றி நானே உங்கள் இதில் பேசியிருக்கேன், பெரியாரை நீங்கள் எழுந்து பேசாதீர்கள், பெரியாருடைய சிலைக்கெல்லாம் அவமதி மதிப்பு என்பது செய்யாதீர்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். இட் டசன்ட் மீன் அவங்க அதுக்காக அவரை தூக்கி பிடிச்சி பெரியாரை துணைகோடல் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணணும்னு நான் சொல்லலை. அவங்க அனாவசியமாக சீண்டாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்களாம் எங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கிடைத்தது, படிப்பு அல்லது வேலை பதவி இவைகளெல்லாம் கிடைத்தது, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா பெரியார் அல்ல அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் அவரை போய் எதுக்கெடுத்தாலும் பெரியார் சிறியார் சோரியார்லாம் பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். ஒழிய அதுக்காக அவர் கோயில் வச்சு கும்பிடணும், அவரை வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசவே இல்லை. அவரோட பல வேறுபாடுகள் வித்தியாசங்கள்லாம் இருக்குங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட நான் பதிவு சென்னே செஞ்சுருக்கேன் நான். ஆனால் இன்னைக்கு அந்த பெரியாரை ரொம்ப தூக்கி பிடிக்கிறதுன்னா இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பல பெரியவர்கள் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் அது பேசாமல் இருந்தால் ரைட்டு, அந்த நம்ம என்ன முக்கியமான நம்முடைய கோர் ஐடியாலஜி என்னவோ, பிஜேபியினுடைய ஐடியாலஜி என்னவோ அதை பேசினா சரி, அதை தாண்டி நீங்கள் நான் ஐ எம் எ பெரியாரேஷ் அப்படின்னு பேசுவது அப்படிங்கிறது அதன் காரணமாக இன்னும் தெரியாது. அன்றைக்கி அவங்க வந்து கமலாலயத்தில் வர அன்னைக்கு எனக்கு நான் இவங்களை வானதி சீனிவாசனை பார்க்கலை அல்லது கேடி ராகவனை பார்க்கலை, அதேமாரி பொன் ராதாகிருஷ்ணனை பார்க்கலை, சிபிஆரை பார்க்கலை, இவங்களாம் வரல. ஏன் வரல,
அது மட்டும் இல்ல, நம்ம இளகணேசன் சென்னையில தான் இருக்காரு, அவர் கூட வரல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் மனத்தாங்கல் இருக்குமோன்னு எனக்கு. அவங்க எல்லாம் இன்னி வரைக்கும் ஒன்னும் வாழ்த்து எல்லாம் சொல்லல. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இவரே ஒரு அவங்க வந்து ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு அம்மையார் அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர மற்ற யாரும் எதுவும் பேசவே இல்லை. ஆகவே அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே மனசு வரும் வேதனைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கு, முக்கியத்துவம் குஷ்புக்கு போயிடும் நினைக்கிறாங்களா, இல்ல குஷ்பு பாஜகவுக்கு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல சார், குஷ்புக்கு அவங்கள ஒரு அவங்களும் ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்கன்னு அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். நல்லது, அவங்க வந்து ஐ எம் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அக்ரெசிவ் அண்ட் டேரிங் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இவங்கெல்லாம் யாரு? ஒரு செங்கல் செங்கல்ல எனக்கு தெரியும் இளகணேசன் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அது அவர் வந்து சைக்கிள்ல போனவர், ஆட்டோல போனவர், ஸ்கூட்டர்ல போனவர், இப்படி எல்லாம் தான் பல இடத்துக்கு எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு. அவர் தோல்ல வந்து ஒரு ஜோல்நாப்பையை மாட்டிட்டு சந்தோஷமாக குதித்து குதித்து கொண்டு ஒரு ஒரு தெருவாகவும் ஒரு ஒரு ஊராகவும் செல்லுகின்றார்னு ஏதோ ஒரு பத்திரிகை, அது ஆனந்த விடனா குமுதமா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி அது, அது ஐடியாலஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அந்த அம்மையார் மேலே உட்காந்து வச்சு கும்பல் வரணுங்கிறதா பண்ணி கடைசியில இந்த தலைவர்கள் எல்லாம் ரொம்ப ஒண்ணுமில்லாம ஆகிறதுன்னு நினைச்சாங்கன்னா, அல்லது அந்த மாதிரி ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா மிக மிக துரதிருஷ்டமான வசமானது அப்படிங்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு அதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் சார். அதனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில தீஸ் பீப்புள் ஹூ ஹவ் லைட் த ஃபவுண்டேஷன், ஹூ அலவுட் தி ஆர்கனைசேஷன் டு க்ரோ, ஹூ மேட் தி ஆர்கனைசேஷன் டு க்ரோ, அவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஒரு வாரத்தில் ஓரம் கட்டிட்டீங்கன்னா அது கட்சிக்கு நல்லதாக அமையாது என்பதை நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு புறம். இன்னொன்று மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் பிஜேபிக்கு என்னன்னா, காலி பயல்களையும் ரவுடி பயல்களையும் கொலகார பயல்களையும் கஞ்சா கடத்துறவங்களையும் கொண்டு கூட்டின்னு சேர்த்து வச்சாங்க. ஒரு பக்கம் ரொம்ப நல்ல ஒரு கேண்டிடேட் அண்ணாமலை ஐபிஎஸ் போன்ற ஒரு நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தரை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காலி பயலாளியும் கொலகார பயலாளியும் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லதே கிடையாது. என்ன நாம வந்து ஜெயிக்கணும், ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடியவர் கூட தான் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் சொல்றாரு, ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு நான் பார்த்தேன், நாங்களாம் திருந்தி வந்திருக்கோம், ஒரு கட்சியில போய் இணைந்து அந்த கட்சி நல்லா செயலாற்றி கொண்டிருக்கிறது, மோடி என்ற ஒரு தலைவன் உருவெடுத்திருக்கிறார் இந்தியாவில, ஒரு பெரிய தலைவன், அவரோட சேர்ந்து அந்த கட்சியில பயணிக்கணும்னு நினைக்கிறேன், எங்களை மீண்டும் அந்த கட்டமைப்புக்குள்ளேயே கொண்டு போறீங்களே, எங்களுக்கான அந்த அடையாளத்தையே கொடுக்குறீங்களே அப்படின்றாங்க சார். நீங்களும் வார்த்தையை ரொம்ப தடித்த வார்த்தையை போடுறீங்களே. நான் ஒன்றும் தடித்த வார்த்தை இல்லை சார், இதெல்லாம் இருக்கா இல்லையா, கொலை என்ன பண்ணினதும் பல விதமான குற்றங்கள் செய்தவர்களும் நாங்கள் வந்து இன்னொன்னு சொன்னாங்க சார், எனக்கு திரு பொன்னார் அவர்கள் பேசினது ஞாபகம் வருது, அதாவது பாஜக என்பது ஒரு கங்கை போன்றது, புனிதமானது, அதில் சாகடைகள் வந்து கலந்தாலும் அந்த புனிதத்தன்மை கெட்டு விடாது என்று சொன்னார், உண்டா இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் வந்து சேரும் பொழுது அதனுடைய புனிதத்தன்மை கெட்டு விடாது அப்படின்னு சொன்னா, அந்த கங்கையை தூய்மை செய்வதற்காக பல கோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டு இன்னி ஒன்றைக்கும் அதுல தேரல. ஆகவே ஒரு அருமையான கட்சியில எல்லாரையும் சேர்த்துக்கலாம், அவங்கள திருந்தி வாழ்வதற்கு இது என்ன சார், இது ரிஃபர்மேஷன் ஏரியாவாது, அதாவது ஒருத்தர் திருந்தி வாழ்வதற்காக இந்த சிறார் திருந்தி வாழும் பள்ளி அப்படின்னு என்ன வைக்கிறாங்களே, அது போல ரிஃபர்மேஷன் ஆஃப் தி கிரிமினல்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு இடமா இந்த பாஜக என்பது. ஐ டோன்ட் அக்செப்ட் ஆல் தட், அதெல்லாம் நல்லதே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் மக்கள்கிட்ட இது நல்லபடியாக போய் சேராது என்பது தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். சரி, நிறைய திரைப்பிரபலங்கள் இப்ப பாஜகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களே சார், எப்படி பாக்குறீங்க? இன்னும் நிறைய பேர் பட்டியல் ஆரம்பத்திலே சொன்னதா, திரு வடிவேல் எல்லாம் வரப்போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு, உண்மையா சார்? தெரியாது எனக்கு, நீங்க இப்ப சொல்றதுல இருந்து நானும் பாக்குறேன், நிறைய பேர் இப்ப வடிவேலை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அந்த சந்திரசேகரை பத்தி பேசணும்னா அவர் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டாரு, நான் ஒன்னும் சேர மாட்டேன், என்ன யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சந்திரசேகர். அடுத்தது மற்றவங்கலாம் பத்தி, பாக்யராஜை பற்றியெல்லாம் பேர் அடிபட்டு கொண்டே தான் இருக்கிறது, இதனாலலாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம்லாம் வராது சார். இப்போ நான் சொல்கிறேன், பிஜேபியில் முன்னாடி வெண்ணிராடை நிர்மலான்னு இருந்தாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்ட்ரஸ் தான். அதேமாரி லக்ஷ்மி, அப்போ அடையே பாவர் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பிரமாதமான பேர், திரைப்படத்தில் ரொம்ப பேரும் புகழும் வாங்கினவங்க, அவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் எங்கே இருந்தாங்க, காணா போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர்லாம் வந்து சேர்ந்தாங்களா, அவங்களாம் எங்கே இருக்காங்க? இளையராஜாவோட தம்பி வந்து சேர்ந்தார், அவர் எங்க இருக்காரு யாருக்கு தெரியும்?
சொன்னேன் கங்கை அமரன்லாம் என்ன சார் அவரை, ஆகவே கங்கை அமரன் அவரெல்லாம் நான் பார்த்தேன் அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ல பார்த்தேன், அது அந்த நடக்கல அது வேற விஷயம். ஆனால் அவருக்கு அவரெல்லாம் எங்க இருக்காரு, என்ன முக்கியத்துவம் அவருக்கு கிடைச்சது? மிஸ்டர் ராதா ரவி அவர் வந்து சேர்ந்திருக்கார், அவர் இன்னும் என்னோ பேசிட்டு இருக்காரு. அவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, அதனால நான் சேர்ந்திருக்கேன். முன்னாடி எங்க இருந்தேன் அதெல்லாம் கேட்காதீங்க. மக்கள்லாம் மக்கள்னு யார் இந்த மக்கள் அதெல்லாம் பத்தியெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் பே நான் பண்றதுதான் ரைட்டு அப்படின்னு அவர் அது மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியாது. இவங்களை வச்சு பிரபலத்தை வச்சு ஓட்டெல்லாம் வாங்குறதெல்லாம் முடியாது சார். நடிகை குஷ்புவா இருக்கட்டும், நமிதாவா இருக்கட்டும், மதுவந்தியா இருக்கட்டும், காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், திரு ராதா ரவியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் திரையின் மூலமா நிறைய ரசிகர்களை ஈர்த்தவங்க. அவங்களை எல்லாம் திரையில பார்த்து அந்த ரசிகர்கள் பாஜக பக்கம் திரும்ப மாட்டாங்களாம். இதையெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? வைகை புயல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரபலமான திரைப்பட நடிகர் யாரு? வடிவேலு. அவர் அந்த வடிவேலு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி தோத்து போச்சே சார். அந்த வந்த கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. நானே சில இடத்துல பார்த்தேன், தாங்க முடியாத கும்பல் வந்தது. ஆனா அப்ப டிஎம்கே தோத்து போச்சு. அதனால நீங்க வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் வந்தாங்க. நான் முன்னாடி சொன்னது போல லக்ஷ்மியா இருக்கட்டும் அல்லது வெண்ணிராடை நிர்மலா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் என்ன உண்டாகல. இப்ப பாக்யராஜ் எடுத்துங்க, அவர் சின்ன அவர் ஒரு தனி கட்சியாவே ஆரம்பிச்சாரு. எங்க போனார் அவர்? அவர் காணா போயிட்டார்லயே அரசியல்லேருந்தே. இல்ல, ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை கவர்ச்சி இன்னமும் இருக்கு இல்ல சார். திரை பிரபலங்கள் திரு ரஜினிகாந்த் கூட வரணும்னு இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்களே. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்தா கும்பல் வேணா கூடல மொழிய ஓட்டு வராது சார். இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்தாங்க அப்படின்னா பெரிய கும்பலை கூட்டுறதுக்கு வேணா இருக்குமே ஒழிய அது வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கறதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க நிறைய செலவு பண்றதுக்கு இன்னைக்கு பிஜேபி பணம் இருக்கு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒன்றும் வெறும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் கன்வெர்ட் ஆகிடணும். இன்னைக்கு பீப்புள் ஆர் வெரி கிளியர் அண்ட் கிளவர் சார் ரொம்ப. அதனால நீங்க அவங்களெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நிறையவே பார்த்தாச்சு. ஏன் திரு சிவாஜி கணேசன் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவர், அவருக்கு ஈடு இணை ஏதாவது உண்டா? உலகம் முழுங்கலும் புகழ்ந்தது. அவர் தான் மார்லன் பிராண்டாவை விட பெரிய அற்புதமான ஆக்டர்லாம் பேர் வந்தது. அவர்லாம் என்ன அவர் வந்து எலெக்ஷன் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ண வருவார் காங்கிரஸ்க்காக, அதை தாண்டி அவரே கட்சி ஆரம்பிச்சார். என்னாச்சு? ஒண்ணுமே ஆகலையே. அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் அவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுறது, அவங்களெல்லாம் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்துடும், இதெல்லாம் தப்பான எடையா தான் எனக்கு தோன்றது. இல்ல, என்ன முயற்சியா இருக்கும்? திரு எல்முருகனுடைய முயற்சியில தான் புஷ்பு சொல்றாங்க, திரு எல்முருகன் முயற்சியில தான் நான் பாஜகவில் இணைந்தன்றாங்க. வேறு சிலருக்கா வேறு சிலரும் புதிதாக இன்னும் வரப்போறதெல்லாம் பெயர்கள் அடிப்படுது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு முயற்சியை தமிழக பாஜக எடுக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஒரு தீண்டத்தகாத கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறத திரு முருகன் ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் பல பேரை கொண்டு இணைக்கின்றார். அது பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் அஃபீஷியல், நிறைய சினிமா துறையை சேர்ந்தவர்கள், டிஎம்கே போன்ற கட்சிகளில் இருக்கிறவர்கள், இது போன்றவர்கள்லாம் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கூட இழுக்கிறது, திரு விபி மேன் துரைசாமி போன்றவர்கள், இவங்களெல்லாம் இழுத்தா ஸோ இது வந்து தீண்டத்தகாத கட்சி அல்ல, இட் இஸ் நாட் அன் அன்டச்சபிள் பார்ட்டி அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு பாக்குறாரு. இதை தாண்டி இன்னும் சில பேரை இழுக்கலாம். இன்னைக்கு இப்போ அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு, அதிகார பலம் சென்டர்ல இருக்கு, ஆகவே அதெல்லாம் வச்சுட்டு தே ஆர் ட்ரைங் சம்திங். அதனால தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இதெல்லாம் பலன் தருமானுங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டு சார். இல்ல சார், தினந்தோறும் ஒரு நடிகருடைய பெயர்கள் இப்படி வந்து வாரத்துக்கு ஒரு நடிகரோட பெயர், ஒரு திரைப்பிரபலங்கள் பெயர், இயக்குநர்கள் பெயர், பெரிய திரை நட்சத்திரங்கள் பெயர் எல்லாம் அடிப்படுறதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து வதந்திகளா பரப்பப்படுகிறதா, இல்ல உண்மையிலேயே பாஜக வந்து அப்ரோச் பண்றாங்களா நடிகர்கள் கிட்ட போய், அது எதுவும் தகவல்கள் இருக்கா சார் நீங்க விசாரிச்சீங்க? இல்ல இல்ல, அதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அது வந்து ஒரு மெகா பட்ஜெட்ல ஏதோ சினிமா தயாரிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், ஒரு மெகா பட்ஜெட்ல ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு மெகா பட்ஜெட்ல சினிமா தயாரிக்கும் நிறுவனமாக மாறிவிடுமோ என்ற கவலை இருக்கிறது. கட்சி நடத்ததான் சார் ஆளை வந்து சேர்க்கிறாங்க, திரைப்பிரபலங்களை கூட நடிகர்களை சேர்க்கறதே கட்சி நடத்ததானே சேர்க்கிறது. ஆமா சார், கட்சி நடத்துறது தான் சார். இது வந்து ஒரு மெகா பட்ஜெட்ல நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், சினிமா துறைகளை சேர்ந்தவங்க
அது என்ன பலன் தரும்? எல்லாரும் கும்பல வந்து எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க, அவ்வளவுதான், பார்த்து சிரிச்சு கை கொட்டி சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவுதான், ஓட்டு எல்லாம் வராது அதனால. அதனால பட் ஹீ ட்ரைஸ் டு கெயின் மைலேஜ், அதாவது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி அப்படிங்கிறது இல்லாம எல்லாரும் வந்து இணைகின்றார்கள் அப்படிங்கிறத காமிக்கணும்னு பாக்குறாரு. அதாவது இப்ப ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னால், அவங்களுடைய ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி திரு ரவி அவர்கள் சொன்னது போல தனியா கூட நிக்கலாங்க, நமக்கு இப்ப ஏராளமான பேர் வந்துட்டாங்க அப்படின்னு, அந்த இத ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காமிக்கணுங்கிறதாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றதோ என்று நான் நினைக்கிறேன். பல திரைப்பிரபலங்கள் வந்து எங்களுடைய சித்தாந்தத்தில் தான் இருக்காங்க, ஆனா அவங்க வெளியில சொல்லாம இருக்காங்க. இனி அடுத்து வரப்போற ஆட்சி தமிழ்நாட்டுல, அதனால நாளைக்கு திரைப்படங்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க வந்துட்டா நமக்கெல்லாம் ஆபத்தா இருக்கும். ஆனா நேஷனல்ல பெரிய அளவுல இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற பாஜகவுல போய் இணையலான்னு வராங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சார் என்ன சார் அது என்ன, யாரு என்ன சித்தாந்தத்துல மத்த திரைப்பட நடிகர் இருக்காங்க? அதான் பாஜகவை ஒட்டிய மனநிலையிலும் பாஜக என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்களோ அந்த சித்தாந்தத்தோடு நிறைய நடிகர்கள் இருக்காங்களாம். இல்ல அதான் என்ன, இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லுங்க, என்னென்ன சித்தாந்தம் சொல்லுங்களேன். என்ன பாஜகவுக்கு இல்ல, பாஜகவுக்கு சித்தாந்தமே இல்லைன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட? நீங்க திருப்பி கேள்வி கேட்கறது இல்ல இல்ல, நான் கேக்குறது என்னன்னு, அதனுடைய சித்தாந்தம் என்னன்னு, தேசியம் தெய்வீகம் அப்படிங்கறத அடிப்படை, பிஜேபியோட அடிப்படை என்பது தேசியம் தெய்வீகம்ங்கிறது, நேர்மையாளர் வீர நெஞ்சர் நம்ப இயலும் நாணயத்தோர் தொண்டு செய்ய விரதம் பூண்டோர் தூயவர் அணி திரள வேண்டும் அப்படிங்கறதுதான் அதனுடைய சித்தாந்தம். தன்னலத்தை தள்ளி வைத்தே தாயகத்தின் நலன் விளைவோர் பதவி மோகம் சிறிது மற்ற பண்பினர அணி திரள வேண்டும். இதெல்லாம் இந்த மாதிரி சித்தாந்தத்துக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒத்து வராங்களா? அதான் நான் கேட்கிறேன். இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஓஹோ பிரமாதமா இருக்க, இப்படித்தான் நம்ம வந்து சேரணும்னு, அவங்களுக்கு என்னென்ன இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, அவங்களுக்கு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு வெளியில பார்த்தா எல்லாம் மலைப்பா இருக்கலாம், உள்ள போய் பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் புரியும், அவங்களுக்கு ஃபினான்ஷியலா என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி 50 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அடைய இப்ப வாழ்க்கையில நம்ம இவ்வளவு பெரிய பணம் வருது, நமக்கு என்ன இன்மே கவலை, நான் பாட்டு ஜம்முன்னு சௌக்கியமா இருந்துட்டு போயிடும்னு இருப்பாங்க. அந்த சித்தாந்தம் எல்லாம் நான் சொல்லல, சில செய்திகளா வந்துட்டு இருக்கு. பல அரசியல் சினிமா விமர்சனம் பண்றவங்க, இப்ப நீங்க எப்படி அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடியவரோ அது போல சினிமா விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேரமெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. 50 கோடி வரை ஒரு நடிகருக்கு பேசப்படுகிறது ஒரு சில நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, அப்படி எல்லாம் பேசுவாங்களா என்ன பாஜகவில் இருக்கா? தெரியல சார், இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நெருங்கி பழகிய பெரியவர்கள்லாம் அந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப எளிமையான மனுஷர்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சாதாரணமாலாம் நம்ம பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஏராளமாக பணம் இருக்கு பிஜேபியிட்ட, அந்த பின்னாடி பேக்ரவுண்டு மத்திய அரசினுடைய அந்த மிகப்பெரிய பலம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம ஏண்டா வம்பு இவங்களோட நம்மளோட சேர்ந்து பிளே பால் வித்தம் அப்படிங்கிற மாதிரி வேணா வந்து சேரலாம். அதுதான் சித்தாந்தமா இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். நாம் என்னதுக்கு ஏதாவது நம்ம பணத்துக்கு பணம் வருது, ஒரு அங்கீகாரமும் வருது, எங்கேயா போறதுக்கு வர்றதுக்கு, அப்புறம் வந்து அந்த கட்சியில இருக்கோங்கிறதுனால ஒரு ரெகக்னிஷன், இப்படிதான் இருந்துட்டு போனா சௌக்கியமா இருந்துட்டு போவோமே இருக்கலாம். இப்படிய பெரிய சித்தாந்தம்லாம், நான் சொன்ன சித்தாந்தம்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கடவுள் பக்திங்கிறது இருக்கு, இன்னும் இவங்கள்ட்ட தான் பிஜேபிட்டு தான் கடவுள் பக்தி இருக்குங்கிறதுலாம் அதெல்லாம் கேக்கிறதுக்கே வேடிக்கையா இருக்கு. இது தமிழ்நாட்டுல இது வந்து ஆன்மீக பூமி, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன் எத்தனையோ வருஷமா. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி காலத்திலேருந்தே இது ஆன்மீக பூமி, ஔவையார் பாட்டியிலேருந்து அதுக்கு முன்னாடி வள்ளுவரே ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கிறார், அதுக்கு முன்னாடி காலத்திலேருந்து தொல்காப்பியத்திலேருந்தே நம்ம வந்து இந்த இறைவணக்கத்தை பத்தியும் பக்தியும் பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த பூமிங்கிறது ஒரு ஆன்மீக பூமி தான், அதனால இது புதுசா வந்து இவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த சித்தாந்தங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே பரவாயில்லையே கடவுள் பக்தி இருக்கே அதனால நம்ம இங்க சேரலாம் அப்படின்னு வரலாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கையானது. அதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் புரியும் சார், அதாவது இதெல்லாம் பட் முயற்சி செய்கின்றார்கள். திரு இலகம்பன் எல் முருகன் அவர் ஒரு இளைஞர், 40 வயசு ஆறுது, அவர் வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு முயற்சி செய்கிறார், மற்றவங்களை எல்லாம் இல்லாத அளவுக்கு இவர் வந்து கடுமையாக
பல பேரையும் இழுத்து நம்ம கட்சி பெருசாக வளர்ந்து விட்டதுன்னு பாக்குறார். இதெல்லாம் வச்சுட்டு பார்கெய்னிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏடிஎம்கேட அப்படின்னு நினைக்கிறார். அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்ம தனியாவே 234 இடத்துல நின்றுலாங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருக்கலாம். இதெல்லாம் நான் ஒன்று தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அரசியல் கட்சின்னா இதெல்லாம் பண்ணணும், பட் வெற்றி தருமாங்கிறது இட் இஸ் ஹைலி டவுட்ஃபுல். கடைசியா ஒரு கேள்வி சார், ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க, பெண்கள் வளர்வதை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் விரும்பாதுன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு கருத்து உள்ளாவே வருது சார்? அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியாதவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சார். ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானதான்னு பேசினாருன்னா அவங்கள மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இயக்கம் ஆர்எஸ்எஸ்ன்றாங்க. இல்ல சார், அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல அதாவது பிரச்சாரக்கா இருக்கிறதுன்னா பெண்களை வந்து சேர்த்துக்கிறது கிடையாது. அதை பிரச்சாரக்குனா ஃபுல் டைம் பிரச்சாரக்கு அப்படின்னா அவங்க கல்யாணமே ஆகாம இருக்கிறவங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா அவங்களுக்காகவே தனியா ஒரு விங்க ஒன்று இருக்கு ஆர்எஸ்எஸ்ல, அது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆகவே அதுல வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்கள தான் முக்கியம் முன்னிறுத்தி அவங்கள செயல்பட செய்கின்றார்கள். ஆகவே அதெல்லாம் ஒண்ணு பெண்கள் எல்லாம் வந்து கொச்சைப்படுத்துற ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆர்எஸ்எஸ். அதுல நான் முன்னாடி சொன்னது போல இந்த ஃபுல் டைம் பிரச்சாரக்குன்னு வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, கல்யாணமே இல்லாம அப்படியே இருக்கணும், அதெல்லாம் வந்து பெண்களுக்கு கஷ்டமான சமாச்சாரம். பல இடங்களுக்கு போகணும், இங்கே இந்த இது டிரான்ஸ்ஃபர்பிள் ஜாப் மாதிரி வச்சுங்களேன், இந்த தடவை இப்போ இங்கே இருப்பாரு, அடுத்தது திருச்சிக்கு போகும்பாங்க, அல்லது நாக்பூருக்கு போகும்பாங்க, அல்லது நார்த் ஈஸ்டுக்கு போகும்பாங்க, இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பெண்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுலாம் முடியுமான்னு. ஆனால் அவங்க வந்து டெஃபினட்டாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்களுக்கு என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் சொல்ல போனால் என்னோட சிஸ்டர் என்னுடைய மூத்த சகோதரி, அவள் வந்து ரொம்ப தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரியவர். அவளை வந்து தாம்பரம் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. யாரு தாம்பரம்? டாப் மோஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும், இன்னைக்கு பிஜேபியில இருக்க முக்கிய சில எல்லாருக்கும் தெரியும் தாம்பரம் அம்மான்னு தெரியும். அது வந்து ராமசோடனோட அக்கான்னு தான் தெரியும். ஆகவே எதுக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவங்களை கூப்பிடாம இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆர்எஸ்எஸ் பத்தி தவறா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி சரியான புரிதல் இல்லை என்று தான் நான் சொல்வேன். மிக நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.